வணக்கம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அன்பு சொந்தங்களே ஆன்ம உறவுகளே குழந்தைகளே நான் பாஸ்கர சிவதாசன் பேசுகிறேன் உணவே மருந்து என்ற தலைப்பில் நிறைய இடத்துல நான் வகுப்பாகவும் எடுத்துகிட்ருக்கேன் அது இல்லாமல் வாசி யோகம் என்ற ஒரு தலைப்பிலே வாசியோகத்தை பற்றி சித்தர்கள் சொன்ன அந்த சித்த வித்தையை பற்றியும் எல்லா இடத்தையும் இருக்கேன் அப்படி பேசும்போது பலதரப்பட்ட மக்களுடைய நோய் நிலைமையை ஆராய்ச்சி பண்ணி பேசும்போது எனக்கு இந்த சளி தான் முக்கியமாக காரணம் தெரியுது அதனால் இந்த சளியை பற்றி இந்த சளி இல்லாமல் வாழ்ந்தாலே ஆரோக்கியமாக இருக்கலாம் அதை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு ஆசை இந்த சளியை போக்குவதற்காக நம்முடைய மூதாதைகள் சித்த பெருமக்கள் பல மருந்துகளை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க அதில் குறிப்பாக ஒரு சிறு மருந்து உங்களுக்கு தெரியும் சுக்கு மிளகு திப்பிலி அதாவது திரி கடுகு அப்படின்னு சொல்லுவாங்க இதைவிட ஒரு சிறந்த ஒன்றை கண்டுபிடிக்கணும்னு நாங்கள் பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தோம் இதுக்கு சுப்பிரமணிய கஷாயம்னு பேர் நாம் இப்போது இந்த சுப்பிரமணிய கஷாயம் எப்படி செய்வது அதை பார்க்கலாம் இதை பார்த்தீங்கன்னா முதல்ல சேர்க்குற பொருள் சுக்கு நூறு கிராம் போதும் இதை எந்த சதவீதத்தில் எப்படி சேர்க்கலான்னு சொல்கிறேன் அதை கவனித்து செஞ்சீங்களே அருமையாக இந்த கஷாயம் அமையும் சுக்கு நூறு கிராம் மிளகு எண்பது கிராம் திப்பிலி எண்பது கிராம் சித்தரத்தை நூறு கிராம் அதிமதுரம் நூறு கிராம் தனியா நூறு கிராம் சீரகம் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் ஏலக்காய் பத்து கிராம் இவற்றையெல்லாம் ஒன்றாக சேர்த்து உலர்த்தி அதாவது இதனுடைய ஈரத்தமை சுத்தமாக இருக்கக்கூடாது அப்படி உலர்த்தி வெயிலிலோ அல்லது வெயில் படர்ந்த நேரிலோ உலர்த்தணும் நன்கு உலர்த்தி பிறகு இது அரைத்து எடுத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய அருமையான ஒரு பவுடர் ஒரு பொடி தான் இந்த சுப்பிரமணிய கஷாயம் இந்த பொடியை எப்படி பயன்படுத்தணும் ஒரு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் இல்லையா அதில் ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா நாலு டம்ளர் இரநூறு எம்எல் டம்ளரை நாலு டம்ளரை பயன்படுத்தும் அதாவது எண்ணூறு எம்எல் தண்ணீருக்கு ஒரு ஸ்பூன் போட்டு கொதிக்க வைத்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை வெள்ளை சர்க்கரை பயன்படுத்தக்கூடாது நீங்கள் என்ன பயன்படுத்தணும் வெள்ளம் அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை அதுவும் வேணாம் அப்படின்னா பணங்கள் கண்டு இப்படி இந்த பொருட்களை பயன்படுத்தி செஞ்சீங்கன்னா அருமையான தேநீர் போல் சுவையான ஒரு கஷாயம் உங்களுக்கு கிடைக்கும் இதை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நோய் இல்லாமல் வாழலாம் முதல்ல சளி உங்களிருந்து வெளியேறும் நீங்கள் ஆரோக்கியமாக வாழலாம் ஆரோக்கியம்தான் ஆனந்தம் இந்த ஆரோக்கியத்தை தரக்கூடிய எப்போதும் நீங்கள் ஆனந்தமாக வாழ வேண்டிய ஒரு அருமையான கஷாயம்தான் இது நம்முடைய தமிழ் குடும்பங்கள் மட்டுமின்றி அனைத்து குடும்பங்களும் உலகத்தில் அனைவரும் நம்முடைய சகோதர சகோதரிகள் தான் அனைவருமே பயன்பட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் இதில் ஆங்கிலத்தோடு பெயர் வச்சுருக்கோம் ரெஸ்பிரேட்டரி ஹெல்த் பவுடர் இந்த அருமையான பெயர் உங்களுக்கு புரியும் இதனுடைய உட்பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நோயின்றி வாழ சளி இல்லாமல் வாழ்வதற்காக இந்த பெயரை நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இதை நீங்கள் வந்து வாங்கி பயன்பெற வேண்டும் அன்பு சொந்தங்களே எனது அன்பான ஒரு வேண்டுகோள் எல்லோரும் நோயின்றி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் தொடர்ந்து இதை பேசிகிட்டு இருக்கோம் நம்முடைய சகோதர சகோ சகோதரிகள் நிறைய பேர் இந்த உணவே மருந்து என்ற தலைப்பில் பேசிக்கிருக்காங்க அவங்கக்கிட்டலாம் நாங்கள் சொல்லியிருக்கோம் இல்லாத உணவை உற்பத்தி செய்யுங்கள்னு சொல்லியிருக்கோம் இயற்கையான பொருட்களை உற்பத்தி செய்கிறார்கள் அதையெல்லாம் நீங்கள் தேடி பிடிச்சி இரண்டு ரூபாய் மூணு ரூபாய் கூட இருக்குன்னு பார்த்து பால் மறாமல் தேடி கண்டுபிடிச்சி வாங்கி சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாக வாழலாம் நீங்கள் ஆரோக்கியமாக வாழணும் இருக்கா தயவு செய்து இயற்கை சார்ந்த மருந்தில்லாத உணவுகளை பயன்படுத்துங்கள் இந்த சுப்பிரமணிய கஷாயத்தை பயன்படுத்துவதன் மூலமாக நீங்கள் எங்கேனா நோய்க்கான பல பலவிதமான மருந்துகள் எடுத்துகிட்டு இருப்பீங்க அதை அப்படியே எடுத்துட்டுருங்க அது பரவாயில்லை இதை ஒரு உபமருந்தாக இதை பயன்படுத்தி பாருங்கள் சளி இல்லாமல் வாழலாம் அது இல்லாமல் வேறு ஒரு விஷயத்தை இது செய்யும் உடலுக்கான நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகப்படுத்தும் அப்போது நோய் எதிர்ப்பு எதிர்ப்புத்தன்மை அதிகப்படும் போது தானாகவே நோய்கள் வராமல் இருக்கும் ஒன்று சளியை இழக்கக்கூடிய அருமையான இது ஒரு பானமாக கஷாயமாக பயன்படுத்தும் இந்த சுப்பிரமணிய கஷாயத்தை பயன்படுத்தி பாருங்க அருமையாக இங்கே உணர்ந்துங்க உணர்ந்த பிறகு நீங்களே இதை வீட்லேயும் தயாரித்து பயன்படுத்தலாம் இல்லை என்றால் இதை எங்களுடைய மயிலோன் குழுமம் இதை பயன்படுத்தி சுப்பிரமணிய கஷாயம் என்ற பெயரில் உங்களுக்கு தந்துட்டு இருக்காங்க கஷாயத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ வாழ்த்துகிறோம்